பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 25 ஆண்டு கால கல்வி சேவையில் பல மைல் கற்களை கடந்து ஒவ்வொரு படியிலும் பலர் பின்தொடர்ந்து வர வழிகாட்டுகிறது. அட்மிஷன் ஃபார்ம் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது, பயன்படுத்திக் கொள்ளவும். இறுதி தமிழன் இருக்கும் வரைக்கும் இருக்கும் உன் பெயரும் ஆயுத எழுத்தாய் என்று சொன்னால் அந்த பெயர் பிரபாகரன். அவர் வீடு தேடி போய் 10 ரூபாய் கேட்க போயிருந்தாருன்னா அவருக்கு வந்து 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை உள்ளவர். அதாவது வாசலுக்கு வந்து வானவெளியே கட்டாரம் வளைத்து தரக்கூடிய வள்ளல் தன்மை எம்ஜிஆர் உண்டு. தமிழகத்திலே வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழில் வளர்ந்திருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அகராணத்துலேயும் வந்து அந்த படை வச்சுருந்தாங்க. ராஜேந்திர சோழன் வந்து இலங்கைக்கு கப்பல் படை வச்சுருந்தாங்க. ஆனால் 30 படை வைத்திருந்த ஒரு தலைவர் இவர் தான். இங்கே சென்னையிலே சைக்கிளிலே வந்து அண்ணா நகரிலே பார்க்கலாம், நீங்கள் அவர் இந்திரா நகரில் பார்த்துருக்கலாம், வந்து வள்ளுவர் கொடுத்த பகுதியில் பார்க்கலாம். திடீர்னு ஒரு நாள் அந்த சைக்கிள் கடையில் வாடகை சைக்கிளை கொடுத்துட்டு போனார்னா களத்துக்கு போனார், அவர் மறைந்தார் அப்படின்னு செய்தார். உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்களுடைய ஒரே ஒரு குலசாமியாக பிரபாகரன் என்கிற பெயர் தான் இருக்கிறது. அதை எப்படி அழிக்க முடியும்? இவங்களால தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் என்ன வச்சார்? ஜாதி ரீதியாக வச்சார், மத ரீதியாக வச்சார். சார்ஸ் யார்? அவருடைய படைக்காக, விமானப்படைக்காக உயிரை தந்தவர். ஏன் கடைசி நேரத்திலே வந்து நடேசன் வந்து கையிலே வெள்ளை கொடியோடு ஓடினாரே, அவர் சமரசம் பேசக்கூடாதா? அவர் சுட்டாங்களே. இன்றைக்கு அவருடைய மனைவி சிங்கள பண்ண இல்லையா? டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் சரித்திர தேர்ச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு ஒரு சிறப்பு விருந்து இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மூத்த ஊடகவியலாளர், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்திருந்த போது அவரோடு அணுக்கமாக பழகியவர்களுள் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் இவர். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1 கோடி கேட்டு ஒரு நஷ்ட ஈடு கேட்டு போடப்பட்ட ஒரு வழக்கினுடைய ஒரு பத்திரிகையாளர் வந்து முதல் பத்திரிகையாளர் இவர் தான் அப்படிங்கிறதும் அந்த ஒரு பெருமைக்குரியவர். நக்கீரன் இதழிலிருந்து துவங்கியவர், இன்று முக்கியமான ஊடகங்களில் முக்கியமான பொறுப்புகளை அலங்கரித்து வரக்கூடியவர் பெருமதிப்புக்குரிய திரு துரை பாரதி அவர்கள் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவர்கள் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாங்க. மகிழ்ச்சி. உங்களை போன்ற ஒரு மூத்த ஒரு ஆளுமையோட எங்களுடைய நேரங்களை இன்று நாங்கள் கழிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முதல்ல இந்த டாட்ஸ் மீடியா பார்வையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி, நன்றி. சரி, நாங்கள் எதை குறித்து பேசலாம்னு உங்கள்கிட்ட வரும்போது உங்களுடைய அனுபவங்களை குறித்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு வந்து எங்களுடைய வயது வந்து உங்களுடைய அனுபவமாக இருக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதனால் நேர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தமிழகத்தினுடைய முக்கிய காலகட்டமான அதாவது போராளிகள் அங்கேருந்து 83லிருந்து இங்கே வந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் முள்ளிவாய்க்கால் வரையிலும் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் பூரா நான் ஊடகத்தினுடைய முக்கிய பணியில் இருந்திருக்கேன். அதே போல் அன்பு சகோதரர் அப்புறம் தம்பி பிரபாகரனோடு நேரடியாக இதே மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியிலே நாங்கள் தேநீர் கடைகளிலெல்லாம் பேசியபடி இருந்திருக்கிறோம். அதற்கு பின்னால் பல்வேறு விஷயங்கள். அதே போல் வந்து தமிழ் ஈழம் என்பது இன்றைக்கில்லை, என்றைக்காவது வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த தருணத்தை உங்களை பயன்படுத்தி நான் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். தமிழகத்தில் இலங்கையிலே பிறந்து தமிழகத்திலே இருந்த பிரமிழ் என்கிற கவிஞர் அவர்தான் வந்து பிரபாகரனுடைய கேட்டுக்கொண்டதற்காக தமிழ் ஈழத்திற்குண்டான விடுதலைக்கான அந்த தமிழ் விடுதலை புலிகளுடைய அந்த மார்ச் பாஸ்ட்னு சொல்லுவாங்களே போர்ப்பரணி, ஆமாம், போர்ப்பரணியையும் அந்த அவர்களுக்கான அந்த தமிழ் ஈழ விடுதலை நம்முடைய தேசிகிதம் இருப்பது போல தமிழ் ஈழம் விடுதலை இருந்தால் அவர்களுக்கான தேசிகிதத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த வாங்கி கொண்டு கொடுத்த பொறுப்பு என்னுடையது. மாத்தியாவிடம் கொடுத்தேன். மாத்தியாவிடம் ஒரு கேசட் அதை வந்து இன்னொரு நண்பரை வைத்து கம்போஸ் பண்ணி மாத்தியாவிடம் கொடுத்தேன். அது இளையராஜாவை வைத்து உலகமெல்லாம் ஒழிக்கக்கூடியதாக இருந்தது. பிரதிஷ்டவசமாக மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் பல்வேறு விஷயங்கள் கனவாக போய்விட்டதிலே அப்படி ஒரு விஷயம் இந்த தமிழ் ஈழம் அதற்காக அவர் எழுதிய அந்த தேசிகிதத்தை உங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக, கண்டிப்பாக சொல்லலாம். ஆமாம். கடலலை அதிர்வினில் விடுதலை உரிமை தமிழீழத்தாய் எழுக. கடலலை அதிர்வினில் விடுதலை உரிமை தமிழீழத்தாய் எழுக.
அன்னை உருவோடு உயிரும் அருளோடு வீரம் செல்வமாக வெல்க அப்படின்னு முதல் பரமிழ். வன்னியாள் கோனை புத்தளம் மாட்டு, வன்னியாள் கோனை புத்தளம் மட்டு நகரோடு, வன்னியாள் கோனை புத்தளம் மட்டு நகரோடு, மன்னார் அம்பாறையும் நிமிர் அதிரும் முத்திசையை கடல் நாடு, நெற்றியாய் ஒளிர்வது கற்றவர் நிறையும் இன் நாடு, வர்க்க வர்ணங்களை சிந்தை செய்திறனால் வென்றது தமிழ் நம் தமிழீழம், வர்க்க வர்ணங்களை சிந்தை செய்திறனால் வென்றது நம் தமிழீழம், கண்கள் எத்திசையை நோக்கியும் எம்மிடம் எம்மவர் மானுடம் முற்றிலும் ஓர்குலம் ஆகும். கடைசியில் என்ன சொல்கிறாரு, கண்கள் எத்திசையை நோக்கினும் எம்மவர் மானுடம் முற்றிலும் ஓர்குலம் ஆகும் அப்படின்னு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வதேச கவிதையாகத்தான் வந்து பிரபலமாக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே தன்னை வந்து ஒரு தமிழன் என்றோ இந்த மாதிரியான எந்த இலகைக்குள்ளும் சுதிக்கக்கூடாது, சர்வதேச மனிதன். அவர் வந்து இந்த தமிழ் எழுதத்திற்காக, அதாவது குறிப்பாக தம்பி பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்ததற்காக அவர்களுக்கு எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறதோடு அவங்களுக்காக வந்து அந்த உதயம் உதய திசைங்கிற ஒன்று எழுதி கொடுத்தார். என்ன கேட்டிங்கன்னா அவங்க மார்ச் பாஸ்ட் போர்பரணி, அவங்க அந்த போர் தாயும் சேயும் ஆயுதங்கள் தாங்கும் போர் எங்கள் போர், தாயும் சேயும் ஆயுதங்கள் தாங்கும் போர் எங்கள் போர், எங்கள் யுத்தம் மக்கள் யுத்தம் எங்கள் தாகம் தமிழீழம், எங்கள் யுத்தம் மக்கள் யுத்தம் எங்கள் தாகம் தமிழீழம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழர் சிந்தும் உதிரம் உதிரம் உயிர்த்து நிமிரும் எங்கள் புலிகள் சேனை, தமிழர் சிந்தும் உதிரம் உயிர்த்து நிமிரும் எங்கள் புலிகள் சேனை, புலிகள் சிந்தும் உதிரத்துளியில் ஒளிரும் உதய திசையின் பாதை, இன்று முள்ளின் பாதை நாளை வென்று நிற்போம் விடிவு பேசும், சர்வதேசம் எங்கும் எங்கள் தர்ம தீபம் ஒளியை வீசும் அப்படின்னு ஒரு அவருடைய ஆத்மாவை எல்லாம் வந்து அந்த ஒளியெல்லாம் கூட்டி இப்படி ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் படிக்கும்போதே அந்த ஒரு உணர்வு எழுச்சி அப்படிங்கிறது நேர்களுக்குமே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு இனத்தினுடைய விடுதலை வேட்கை. அந்த இன்றைக்கு இல்லை, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கீங்க, நீங்கள் நாளில்லாமல் போனாலும் கூட இன்னொரு காலத்திலாவது இந்த தமிழில் தேசிய கீதம் வந்து ஒலிக்கும், தமிழர்களால் பாடப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போதே சொல்லியிருந்தீங்க, முதல் உங்களுடைய நான் கேட்ட உடனேயே நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த பாடலை வந்து நான் தான் பிரமிழ் அவர்கள் என்னிடம் கொடுத்து சொல்லும்போது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை தம்பி பிரபாகரன் தம்பி பிரபாகரன் வந்து தலைவர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கூட வந்து நிறைய பேரே வந்து அவர் தம்பின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ முதல்ல அவரை சந்திச்சிங்க? அதாவது 84 தராசு பத்திரிகை தொடங்குகிற நேரத்தில் அவர் வந்து சென்னை மயிலாப்பூரில் தங்கியிருந்த நெடுமாறன் அவருடைய அறையில் தங்கியிருந்தார். அங்கே வந்து எங்களுடைய பகுதியை சேர்ந்த கோயில்பட்டி பகுதியை சேர்ந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன்ங்கிற வழக்கறிஞர் இருந்தார். அவர் மூலமாக நான் போய் பிரபாகரனை முதன் முதலாக சந்தித்தேன். அவரோட அதே தெருவில் வீதியில் நடந்து போய் தேனியிலிருந்து இருக்கிறோம். அதற்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் வந்து ஈரோஸ் பாலகுமாரன் இந்த டெலோ செல்வம் இப்படி இருந்து எல்லா அதே மாதிரி வந்து பத்மநாபா என்ற எல்லா அமைப்பு நிறுவனங்களோடும் பழக்கம் இருந்தது. அப்போது நாங்கள் வந்து 15 சாரி திரு கார்கி நூலகம் என்கிற இடதுசாரி நண்பர்களோடு இருந்தேன். அந்த கார்கி நூலகத்தினுடைய பக்கத்தறைகளிலே தான் பத்மநாபா இவர்களெல்லாம் தங்கியிருந்தார்கள். அதே மாதிரி இந்த ஈரோஸ் பாலகுமாரன் இருக்கார், அவரும் நானும் வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாநகர் அவர்களும் நடந்து சென்றிருக்கோம். அவ்வளவு பேசுவதற்கான விஷயங்கள் இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு வந்து அந்த இனத்தின் விடுதலையோடு வர்க்க வர்ணங்கள்னு சொல்கிறார்கள், அதுதான் அது வந்து வெறுமனை வந்து இந்த மாதிரியான போர் மட்டும் இனப்போர் மட்டுமல்ல, அது வந்து வர்க்க போரையும் வர்க்கங்களையும் உடைத்திருக்கிற ஒரு போராகத்தான் இருந்தது. நிச்சயமாக இருந்திருந்தால் நிச்சயமாக அன்றைக்கு வந்து உலக நாடுகளெல்லாம் ஒற்றை குழல் துப்பாக்கியாக ஒரு நெஞ்சை தூக்கியிருந்து நிமிர்ந்தது. அந்த துரோகம் மட்டும் உலகத்தால் இழைக்கப்படவில்லை என்றால் தமிழர்கள் நிச்சயமாக வளர்ந்துருக்கும். அதே போல் வந்து தமிழகத்திலே வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் வளர்ந்திருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்படி எம்ஜிஆர் இருந்திருந்தால் கண்டிப்பாக நடந்து கொண்டு எப்படி அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன். ஆமாம், எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலே அவர் வந்து ஒரு அமைச்சரவையே வந்து கருப்பு சட்டை அணிந்தது இலங்கை தமிழர்களுக்காக. அவர் கருப்பு சட்டை அணிந்தார், குறிப்பிட்ட காலங்களில் கருப்பு சட்டை அணிந்தார் இந்த இலங்கை மக்களுடைய துயரத்தை ஏற்றுக்கொள்வதாக. அதே போல் வந்து இலங்கை போராளிகளுக்கு என்னவெல்லாம் உதவி செய்தார்கள் நீங்கள் பல கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல கோடிகளை எழுதியிருந்தார், அதெல்லாம் வந்து சொல்லப்பட்ட கணக்கு வேறு கொடுக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே இயல்பாகவே ஒருவர் வந்து அவர் வீடு தேடி போய் 10 ரூபாய் கேட்க போயிருந்தாருன்னா அவருக்கு வந்து 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை உள்ளவர். அதாவது வாசலுக்கு வந்து வானவெளியே கட்டாலும் வளைத்து தரக்கூடிய வள்ளல் தன்மை எம்ஜிஆர் உண்டு. அது வந்து இயல்பாகவே அவர் கொண்டு, அதனால தான் வந்து உங்களுக்கு அவர் இருந்த வரையிலும் அவர் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் அதையெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் மக்கள் வந்து அவரை இன்றைக்கு வரலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவரை நெஞ்சிலே வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு நிஜம். அவர் இருந்தால் நிஜமாக அவருக்கு வந்து பிரபாகரன் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு இருந்தது. அது தவிர வந்து அந்த அவருக்கும் வந்து இலங்கை கண்டியிலே பிறந்தவர், அவர் பிறந்தவரின் மூலமாக அந்த நாட்டில் அங்கே ஒரு நாடு நமக்கு வேண்டும் என்ற இதுவும் இருந்தது. இல்லை ஆனால் பிரபாகரன் அவர்கள் வந்து
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரிடம் காட்டிய அல்ல அந்த நெருக்கத்தை விட திரு எம்ஜிஆர் அவர்களும் காட்டிய நெருக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இதில் எந்த விதமான அரசியல் காரணங்களெல்லாம் திமுக வேண்டும் என்று அண்ணாதிமுக வேண்டும் என்றோ கிடையாது. இவர் வந்து அதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். அவர் ஆலோசனைகளை ஆயுதங்களை வழங்கினார். முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஆயுதங்களை வழங்குவதற்காக என்னென்ன தேவை, உங்களுக்கு தேவை 1 கோடி என்றால் 5 கோடியை தருவதற்காக தயாராக கொடுத்தார். கொடுத்தார், அதான் உண்மை. இல்லை, அன்றைக்கு வந்து அவ்வளவு பெரிய இதில் அவர் கொடுத்தார் என்பதற்க தடுக்க முடியாமல் இருந்தது அன்றைக்கு இருந்தது மத்திய அரசு. ஓ, நான் தான் அந்த மாதிரியான நிலைமை. நீங்கள் வந்து திரு பிரபாகர் அவர்களை வந்து சந்தித்த தருணங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களை பற்றி தெரிந்து கொள்ளும்போது நீங்கள் பல ஊடகங்களில் வந்து பணியாற்றி ஒரு பெருத்த ஒரு அனுபவம் கொண்டவர். உங்களை பற்றி நீங்கள் நேர்களுக்கு சொல்லணும்னா என்ன விஷயங்களை சொல்லு? என்னை பற்றி சொல்வதற்கு நான் வந்து அடிப்படையிலே வந்து இந்த நெருக்கடி நிலை காலம் வந்தது இல்லையா, அந்த நேரத்தில் வந்து ஒரு இடதுசாரி நண்பர்கள் இடதுசாரி சிந்தனையோடு வந்தவன். அங்கே வந்து மக்களோடு இயல்பாகவே வந்து நான் வந்து இந்த 5 ரூபா சம்பளம் தான் மோசம், ஆனால் பஞ்சப்படி சம்பளம் தான் மோசம், இப்படியாகத்தான் ஆகி மலைக்கெல்லாம் ஆகி மலைக்கெல்லாம் ஆகி மக்கள் மனதை கொள்ளை கொண்டார். கலைவாணர் வளர்த்த மகன் அருமை நாடோடி மன்னனாகவே நாடோடி மன்னனாய் நாட்டுக்கு புகழ் கொடுத்தாருந்து எம்ஜிஆருடைய பாடலை 5 வயதிலேயே நான் பிள்ளை பருவத்திலேயே கேட்டு பழகிவேன். எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதர்சமாக வந்து அவருடைய திரைப்படம் பார்க்குறதுங்கிறதே ஒரு கள்ளக்காதல் மாதிரி தான். எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவர் வந்து எப்போதுமே வந்து மக்கள் பக்கம் இருப்பது, நியாயத்தின் பக்கம் இருப்பது, அநியாயத்தை தட்டி கேட்பது என்கிறது தான் ஒரு ஹீரோயிசம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார் இல்லையா, அது எனக்குள்ள படிந்திருந்தது. அந்த எம்ஜிஆருங்கிற பிம்பம் வந்து நாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குரல் கொடுக்க வேண்டும் என்ற போது இடதுசாரி சிந்தனை அதுக்கு மிக ஊக்கமாக இருந்தது. அதனால் தான் நான் வந்து பத்திரிகையில் எவருக்கு நம்மை விட பெரியவர்கள் எவருமே இல்லை, மக்களை விட பெரியவர்கள் எவனும் இல்லை என்று அன்றைக்கு இருந்து முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரே தாக்கியிருக்கும் நிறைய எழுதியிருக்கும். ஸோ ஒரு 12 காலமான ஒரு ஊடக அனுபவம் உங்கள்கிட்ட இருந்திருக்குது. இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக திருச்சி முகாமாக இருக்கட்டும் மற்ற இடங்களாக இருக்கட்டும் ஈழத்தமிழர்கள் ஒரு சிலர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதை பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க வந்து விடுதலை செய்யுங்க அப்படிங்கிறது அவங்க ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது, வெளியே அனுப்புங்கன்னு தான் கேட்குறாங்க. இதில் சில பாதுகாப்பு குறைபாடுகள் வந்துடலாம் அப்படின்னு இதை வந்து எதிர்க்கக்கூடியவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு முன்பிருந்த அரசை விட இப்போது வந்திருக்கிற அரசு வந்து இப்போதே நம்முடைய சக பத்திரிகையாளர்களை எல்லாம் வந்து இந்த இங்கு முகாமில் இருப்பவருடைய குறைகளை கேட்பதற்காக நியமித்திருக்கிறார்கள். அதே போல் வந்து அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஏற்கனவே இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது. அங்கே வந்து பொருளாதார சரிவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு அங்கே ஒரு நெருக்கடியான சூழல் இருக்குது. இங்கே இருப்பவர்களும் வந்து ஒரு அமைதியற்ற நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் வந்து அங்கிருந்து வந்து பல்வேறு விதமான உதவிகள் வரவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கு அரசு செவிசாய்க்க காத்திருக்கிறது. இவர்கள் இந்த நேரத்தில் இங்கே ஏதாவது வந்து ஒரு தங்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு உருவாக்கி கொண்டால் அது இவர்களுக்கு நல்லதாக இருக்காது. இந்த அரசோடு அனுசரித்து போகலாம். இந்த அரசு அதற்காகவே வந்து நம்முடைய நக்கீரனில் இருக்கிற லெனின் போன்ற சகோதரர்கள் எல்லாம் அந்த குறைகள் முகாமில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குறைகளை நிச்சயமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் யாருக்காகவும் பயப்படக்கூடியவர்களும் அல்ல. அதே சமயத்தில் அரசாங்கத்திற்கு அதை சரியான முறையில் எடுத்து சொல்வார்கள். ஆக அந்த பிரச்சனைகளை பிரச்சனையாக்காமல் இருப்பது தான் நல்லது. நிச்சயமாக நீங்கள் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் என்னுடைய உங்களுடைய அனுபவம் குறித்து தான் நான் கேட்க வரேன். பிரபாகரன் அவர்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பு அப்படிங்கிறது வர்க்க வேறுபாடுகளையும் ஒழிப்பதற்கு பாடுபட்டுச்சு. வெறும் ஒரு நாட்டு விடுதலை நோக்கி மட்டும் அவங்க நகரலை அப்படின்னு சொல்லி ஆண்டன் பாலசிங்கம் அவருடைய ஆலோசகராக அந்த ஆண்டன் பாலசிங்கம் இருக்கிறாரு. அவர் வந்து கியூபாவினுடைய மாடலை தான் வந்து உருவாக்குனார். அங்கே உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே கியூபா மாடல் தான். அதாவது இவர்கள் வந்து ஃபெடரல் கேஸ்ட்ராவினுடைய திட்டங்களை தான் வந்து ஆண்டன் பாலசிங்கம் ஒரு சர்வதேச அரசியல் நுட்பம் வாய்ந்தவர். அதுபோல் இன்னும் 2-3 விரலை வைத்திருந்தார். அவர்களெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக என்ன விதமான போக்குகள் இருக்க வேண்டும் என்பதே இதுதான். அதாவது முழுக்க முழுக்க ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப், மக்கள் நல்ல சர்வாதிகாரம் தான். அப்படியான ஒரு விஷயம் நடந்தது. ஆமாம், பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்ங்கிறது வந்து அந்த மக்கள் நல சர்வாதிகாரம் வந்து தவிர்க்க முடியாது. அது நீங்கள் பேருக்கு வேணால் மாற்றி தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரம் அல்லது வந்து ஆனால் வந்து மக்கள் நல சர்வாதிகாரம் நடந்துக்கிறது. கடந்த ஒரு மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் கூட இந்த எல்லோரும் ஆகோகன்னு சொன்னப்போ என்ன நடந்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எதிராக யாரும் பேச முடியாது, எதிரான கருத்தும் இருக்க முடியாது. ஆனாலும் கூட அந்த அடித்தட்டு மக்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களால் வந்து ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள மனோபாவம் தான் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இருந்தது அவர்களுக்கு. இல்லை, அதான் நான் எது கேட்க வந்தேன்னா
அவருடைய ஆட்சி காலத்தில் அவரோட அவர் வந்து ஒரு நாடையே கட்டமைச்சாருங்க. அங்கீகாரம் மட்டும்தான் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து பெருமைகளெல்லாம் வந்து புறநானூற்றிலையும் அகநானூற்றிலையும் வந்து அந்த படை வச்சுருந்தாங்க. ராஜேந்திர சோழன் வந்து இலங்கைக்கு கப்பல் படை வச்சுருந்தாங்க. ஆனால் முப்படை வைத்திருந்த ஒரு தலைவர் இவர் தான். தரைப்படை வைத்திருந்தார், விமானப்படை வைத்திருந்தார், கப்பல் படை வைத்திருந்தார். இப்படி வந்து மூன்று படைகளும் வந்து ஒரு சாமானியமான இனத்தில் பிறந்து ஒரு மிடில் கிளாஸில் வந்து ஒரு படிச்சுட்டு யோசிக்க முடியாமல் இன்றைக்கு உலகம் இன்றைக்கு இல்லைங்க. இன்னொரு நூற்றாண்டு ஆனாலும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படிங்கிறது பிரபாகரம் தான். அப்படியான ஒரு ஊக்கமுள்ள ஒரு இளைஞர் எல்லாங்க என்னங்க இன்றைக்கி வந்து எவ்வளவோ பேர் எவ்வளவோலாம் படிச்சுட்டு என்ன அடுத்த இந்த ப்ரொமோஷன் அடுத்த ப்ரொமோஷன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விடுதலை எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று தன் உயிரையும் துச்சமாக தன் பிள்ளைகளுடைய உயிரையும் துச்சமாக மதித்த ஒரு தலைவன் இந்த நாட்டு கிடைச்சிருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இலங்கையில் பல நெருக்கடியான சூழல்களை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட அங்கே ஒரு சிலர் வந்து பிரபாகரன் கூட இருந்திருக்கலாம், அவர் இருந்திருந்தார்னா சில விஷயங்கள்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா. அவருடைய பொருளாதார கொள்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது வந்து பின்னால் வந்து பின்னால் அங்கே போய் வந்தவர்கள் இருந்தது தெரியும். அந்த நேரங்களிலே மிக திருப்திகரமாக தான் மக்கள் இருந்தார்கள். ஏனென்றால் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உயிர் பயம் நிறைய இருந்தது இல்லையா, அதுலேருந்து காப்பாற்றினார் முதல்ல. அதற்கு பின்னால் அவங்கவுங்களுக்கான அந்த ஜீவாதார உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் இருந்தது. ஆனால் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான நாடாகவே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. முப்படைகளை தடுத்தினார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இணையதளத்தில் நம்ம இன்றைக்கி வந்து யூடியூப்லாம் பேசிக்கிட்டுருக்குமே, இதற்கெல்லாம் முன்னோடிகள் பங்க்லேருந்துங்க, எங்கே பதுங்கு குழிகளிலிருந்து இணையதளங்களை இயக்கியவர்கள் அவர்கள் தான். எத்தனை ஒன்று இரண்டல்ல 25 இதழ்கள் இணையதளத்தில் வந்து அந்த காலகட்டத்திலே. அது வந்து பதுங்குழிலேருந்தே பண்ணாங்க இணைய. ஆமாம், பதுங்குகுழியிலேருந்து அவர்கள் வந்து சந்திரமண்டலத்தை வரை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருந்த தொழில்நுட்பம், அறிவு நுட்பம், ஆற்றல் இவ்வளவு இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு உங்களுக்கு பணத்தினால் மட்டும் முடியாதுங்கிறதுக்காக ஒரு செஞ்சு சொல்லுவேன். அவ்வளோ பெரிய வல்லரசுகளெல்லாம் முடியாததை ஒரு சிறு மாவட்ட அளவில் இருந்து கொண்டு பங்குழியில் இருந்துட்டு அவ்வளோ இணையதளங்களை நடத்துகிறாங்க. எந்த விதமான ஒரு மூமெண்ட்டையும் உலகத்தினுடைய எந்த ராக்கெட்டையும் இவங்களுடைய பகுதிக்கு வந்தாலே தெரியுங்க சிக்னல் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள், தொழில்நுட்பம் வாய்ந்தவர்கள், எல்லா விதமான திறனும் பட்டிருந்ததுங்க அன்றைக்கி. நீங்கள் தமிழ்நாட்டில் அவர்கிட்ட அவர் வந்தபோது அவரோடு பேசிய தருணங்கள், அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் இன்னும் நினைவில் இருக்குதா உங்களுக்கு பசுமையாக? அதாவது என்னவென்றால் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான இப்போ என்போன்றவரோடலாம் அவருக்கு வந்து நிறைய பத்திரிகையாளர்களெல்லாம் அவர் நிறைய பேசுனதில்லை. ஆஹா, ஆமாம், உண்மையை சொல்லணும்னா அவர் பத்திரிகையாளர் நம்மளை போன உடனே வந்து நீங்கள் வந்து ஆண்டன் பாலசிங்கத்தை கூப்பிட்டு ஐயா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் வருவார். மறுபடியும் சாப்பிடும் போது தான் ஒன்றா காரணம். அப்போ வந்து அவர் உங்களுக்கு ஏதாவது சரி உங்களுக்கு இஷ்டம் தானே அது சொல்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படி இப்படின்னு உங்களை நீங்கள் வந்து அடிக்கடி வந்து போகணும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நட்பு ரீதியாக தான் பேசியிருக்கிறார் அவரோடு வந்து. இந்த ஏனென்றால் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த காலம் வந்து 84 அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான நிலைமை இல்லை. இவர்கள் இலங்கைக்கும் தமிழகத்திற்குமாக போய் வருவதாக இருந்தார். அதாவது ஒரு எல்லோரும் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸில் இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து நம்ம வந்து விமானத்தில் போகிற நேரத்தில் அவங்க வந்து படகில் போயிட்டு இருக்கிறாங்க. ஓ, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த நாள் வந்து ஒரு நாள் குறிக்கப்பட்டது. வேதாரண்யத்திலேருந்து அழைத்து போவதாக இருந்தது. முதல் நாள் இரவு கடும் மழை சென்னையிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானது இல்லை, 84 மிகப்பெரிய கடும் மழை. எம்ஜிஆரை கூட வந்து வீட்டு ராமாவரம் தோட்டத்தை காலி பண்ணிட்டு வந்து இங்கே தங்கியிருந்தார் தாஜ் ஹோட்டலில். அந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் போகிறதாக இருந்தது. முதல் நாள் நாங்கள் அங்கு இல்லை என்றால் அங்கே போய் நேரடியாக களத்திலே அவர்களை சந்தித்தோம். ஸோ இங்கே நீங்கள் சந்திக்கும் போது ஆண்டன் பாலசிங்கத்தில் நீங்கள் பேசுனீங்களா? ஆமாம். அவர் என்னமா விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தார்? இல்லை, அவர் நல்ல எல்லா விஷயங்களிலும் நல்ல தேர்ந்த ஒரு அரசியல் நுட்பம் வாழ்ந்தவர். அவர் வந்து எத்திரிகள் வார், அப்புறம் அந்த சகோதர யுத்தம், இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்க முடியாது, இது எப்படி வந்து கொரில்லாவார், இல்லை எந்தெந்த நாடுகளிலாம் எப்படி நடந்திருக்குங்கிறதெல்லாம் பெல்லாவரியாக சொல்லக்கூடியவர். அவர் உலக நாடுகளினுடைய எல்லா போர்களையும் பற்றி தெரிந்தவர். அதனால் அவர் தான் வழிநடத்தினார். டோட்டலாக பிரபாகரன் வழிநடத்துறது அண்ணன் பாலசிங்கம் அவர். ஆமாம், அது சந்தேகமே கிடையாது. அவங்களுக்குள்ளான இடையிலான உறவு எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது? ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகினாங்களா, அப்பா பழகின மாதிரி பழக? இல்லை, அப்படி இல்லை. ஒரு குரு மாஸ்டருக்குண்டான மரியாதை எல்லாமே இருந்தது. இன்று வரை இன்று மாலை வரையில் கூட என்னோட பழகி கொண்டிருந்த பல புலிகள் வந்து அன்றைக்கு சாயங்காலம் சிகரெட் விட்டு ஒரு வாரத்தில் வந்து திடீர்னு பார்த்தா களத்துக்கு போயிடும். அப்படி ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஆனால் வந்து ஆண்டன் பாலசிங்கத்திற்கு எல்லா அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு.
அவர் எப்போதும் போயிருக்கார். கம்பியோடு வந்து உட்காந்து வரும்போது அவர் போய்ப்பார், அவருக்கு போய்ப்பாரு. அப்படியே அவர் ஒரு குரு பாவனையில் தான் வச்சுருந்தாங்க. அதே போல் வந்து அங்கே வந்து இங்கே சென்னையிலே சைக்கிளிலே வந்து அண்ணா நகரிலே பார்க்கலாம், நீங்கள் அவர் இந்திரா நகரில் பார்த்துருக்கலாம், வந்து வள்ளுவர் கூட்டத்து பகுதியில் பார்த்துருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் அந்த சைக்கிள் கடையில் வாடகை சைக்கிளை கொடுத்துட்டு போனார்னா களத்துக்கு போனார், அவர் மறைந்தார் அப்படிங்கிற செய்தி தான். அப்படி எத்தனை தோழர்கள் இருந்திருக்காங்க, அவர்களுக்கு நாம அறியப்படாத பேராக இருக்கும். இங்கே சொல்கிற பேர் ஒன்றா இருக்கும், அங்கே ஒரு பேராக இருக்கும். அப்படின்ட்டு சுந்தர், சுந்தரில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஞானம் உள்ளவர், எல்லா ஊடகவியலாளரோடு தொடர்புந்தவர். அந்த மாதிரி நிறைய பேர் இழந்திருக்கும். இது வந்து இந்த இழப்பு என்பது ஈடுகட்டுவதற்கு எதுவுமே இனிமே ஆகாது. அதே போல் வந்து இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பல ஊடகங்கள்லேயே அவருடைய பேரை போட்டாரே வந்து எடுத்துகிறாங்கன்னு. இறுதி தமிழன் இருக்கும் வரைக்கும் இருக்கும் முன் பெயரும் ஆயுத எழுத்தாய் என்று சொன்னால் அந்த பெயர் பிரபாகரன் தான். இன்னைக்கு வந்து சமூக ஊடகமான ஃபேஸ்புக் போன்ற இடத்துலலாம் அதை போட்டாலே வந்து ஒன்று நீக்கிடுறாங்க, இல்லைனா பிளாக் பண்ணிடுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் வந்து அப்போ எவ்வளவு பேர் பிளாக் பண்ண முடியும்? நீங்கள் உலக நாடுகள் பூரா தமிழர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு இருந்த ஒரு நாட்டை பறித்து விட்டீர்கள், அதாவது ஈழம் என்கிற ஒரு நாட்டை பறித்து விட்டீர்கள். இப்போ உலக நாடுகளெல்லாம் இந்த தமிழர்கள் இருக்கிறார்கள், உலக நாடுகளெல்லாம் தமிழ் பேசப்படுகிறது, உலக நாடுகளில் இருக்கிறவர்கள்லாம் இந்த குரலை கேட்பார்கள் இல்லையா. உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்களுடைய ஒரே ஒரு குலசாமியாக பிரபாகரன் என்கிற பெயர் தான் இருக்கிறது, அதை எப்படி அழிக்க முடியும் இவங்களால? நிச்சயமா அவரை பற்றி நீங்கள் அறியும் போது உங்களுக்கு வந்து இப்போதும் பசுமரத்தானை போல பிரபாகரன் அப்படிங்கிற பேரை சொன்னால் மறக்க முடியாத நிகழ்வாக நான் இதை தான் நினைப்பேன். அது போராக இருக்கலாம், அவருடைய நிகழ்வாக இருக்கலாம், இதை நீங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறீங்க? இல்லை, அவருடைய பல பேட்டிகளை கேட்டு எப்போவுமே அவர் வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு முப்படையின் தளபதியாக இருந்தவர் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு 10 கமாண்டர்ஸோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அங்கேருந்து ஒரு சின்ன குழந்தை ஓடி வருது, தூக்கி தோளில் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படியான ஒரு மனிதன். இதெல்லாம் வந்து வரலாற்றின் மிக பொக்கிஷமான ஒரு தருணங்கள். அவர் வந்து எப்படி வந்து தமிழீழம் அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாரோ, அதே போல் தம் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். மக்கள் நேசம் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால தான் அவருக்கு வந்து எம்ஜிஆர் மேலே அவ்வளோ பிரியம் இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சமூகத்திலேயே பொதுவாக சொல்லணும்னா சாதி மத ரீதியிலான இந்த பாகுபாடுகள் சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. அதில் ஒற்றுமை வேற்றுமை நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் ஈழத்தில் வந்து அவர் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சார், சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிச்சாருன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே களம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை இல்லை, உண்மை தான், அவர் அந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை எல்லாம் ஊக்குவிச்சார். அதே சமயத்தில் வந்து அவர் வந்து இங்கே பேசுகிற மாதிரியான நாத்திகமெல்லாம் பேசலை. அவர் திருப்பூர் முருங்கு இடம் கல்யாணம் செஞ்சுட்டார், அங்கே கல்யாணம் செஞ்சுட்டாரு. அதே மாதிரி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்குலாம் பேர் என்ன வச்சார், ஜாதி ரீதியாக வச்சார், மத ரீதியாக வச்சார், சார்ஸ் யார், அவருடைய படைக்காக விமானப்படைக்காக உயிரை தந்தவர் வீரர்கள் பெயரை தான் வச்சார். உங்களுக்கு இன்றைக்கும் வந்து தமிழகத்திலே வந்து தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா நேதாஜி அல்லது சுபாஷ் என்கிற பெயர் இருக்கும். பாலச்சந்திரன் அவருடைய இன்னும் ரெண்டாவது. ஏன்னா நேதாஜி சுபாஷ் என்கிற பேர் எப்படி இருக்கிறது எங்களுக்கு வடநாட்டில்? நம்ம பேர் நம்முடைய தமிழர்கள் பேர் எங்கே அங்கே யாரும் வாவுசின்னு பேர் வச்சுக்கணும்னு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து பாரதியும் பேர் வச்சுக்கிறது, திருப்பூர் குமரன் இருக்கா இருக்கார், அதெல்லாம் வடநாட்டில் வச்சுருக்கானு தெரியாது. ஆனால் தமிழகத்திலே வந்து இன்றைக்கும் போஸ் நேதாஜிங்கிற பேர் இருக்குதே, 700,000 பேர் இருக்காங்க. காந்திங்கிற பேர் 5 பேர் இருந்தேன்னா ஒரு ஊரில் 100 நேதாஜி சுபாஷுங்கிற பேர் இருக்குமே. அதற்கு காரணம் என்ன, தென்பகுதியில் இருக்கிற எத்தனை ஏங்க இப்போ இந்த ஜாதி மதத்தை பற்றி சொல்கிறீங்களே, எத்தனை ரெட்டியார் குடும்பங்கள்லேருந்து நாயுடு குடும்பங்கள்லேருந்து போனவங்க வந்து முத்துராமலிங்கம் பேர் வச்சுருக்காங்க. அவங்கள நிறைவேற்றிருவாங்க, அவர் தே ஹீஸ் பிலாங்கிங் முத்குலத்தோர் நினைப்பாங்க, முக்குலத்தோர் கிடையாது. அவங்க வந்து ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு முத்துராமலிங்கத்தை அவர் அனுப்பிச்சாருங்கக்கா போயிட்டு தன்னுடைய பிள்ளைக்கு அவர் தானே அனுப்பிச்சாருங்கக்கா அந்த பேர் வச்சவங்க அப்படிலாம் இருக்குது. ஜாதி மதம் என்பது எங்கே வரும்னு நினைங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கலில் தான் வரும்போது வர மிகப்பெரிய போர் என்று வரும்போது தமிழர் வந்து ஒரு கட்டத்துலையும் அப்படியே இருந்தது இல்லை. அதைத்தான் வந்து தமிழ் இடத்துலையும் அவர் நடைமுறைப்படுத்த இல்லை, அதை வந்து அவர் தன்னுடைய அமைப்புலையுமே வலிமையாக வந்து கண்டிப்பாக அது உண்மையிலேயே தெரியும். எனக்கு தெரிய வந்து நாங்கள் வந்து பல்வேறு இடங்களில் இங்கே சென்னையிலேயே வந்து வியாசன்படி போயில் பர்மா காலனிலாம் வந்து ஈரோஸும் ஈரோஸிலே வந்து நாடகம் போடுறதுக்காக போவோம். அப்போ யார் என்ன ஜாதிங்கிற மதம் இது எதுவுமே தெரியாது. இந்த மாமா அந்த மச்சான் தான் போயிருக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்யூன் லைஃப், கம்யூன் லைஃப்பில் வந்து இன்றைக்கி யாரேனும் ஆள் வரலைன்னா பிரபாகரன் தான் சமைச்சிட்டு இருப்பார். அன்றைக்கி வேறு யாரும் இல்லைன்னு நீங்கள் அவர் சமைச்சிக்கிட்டு இருப்பார். பல முறை அவர் சமைச்சு கொடுக்க பார்த்து அவர் உள்ளிருந்து அங்கேருந்து அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இருப்பார்.
அங்கே இதெல்லாம் வந்து வேலை பணிமுறையெல்லாம் நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருக்கிறது கம்யூன் மாதிரி தான். அவர் வந்து அந்த வேலையில் இந்த சாப்பிடும்போது இவர் தான் தண்ணீர் கொண்டு வைக்கணும், இவர் தான் வந்து தட்டு கிளம்பணும் அப்படிங்கிற எல்லா வேலைகளையும் அவர்களே செய்வார்கள். அதை செய்வது யாரோ செய்யணும்னு எதிர்பார்க்கணும், பிரபாகரன் செய்வார். சமைக்கிற காய்கறி நறுப்புகிறதுலேருந்து அடுப்பு பதவிப்பிலிருந்து எல்லா வேலைகளையும் யாரோ செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் காத்திருக்க மாட்டார், அவரே செய்வார். இன்னும் சொல்ல போனால் அவசர நேரங்களில் நாங்கள் போயிருந்தோம், ஒரு உண்ணாவிரதம் படிப்பதற்காக போயிருந்தோமே, அந்த நேரத்திலே அவர் உண்ணாவிரதம் முடித்து வைக்க போகும்போது கே வீரமணி அவர்கள் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, எலுமிச்சை ஜூஸ். அதற்கு பின்னால் பிரபாகரன் தான் எங்களுக்கு எனக்கு போய் எடுத்து வந்தார், அவர் தான் போய் நீங்கள் குடிக்கிறது தானே அப்படின்னு எடுத்து கொண்டு கொடுத்தார். அப்படியான வந்து அவர் எதற்காகவும் எந்த ஒரு உதவியாளரை எதிர்பார்க்குற ஆளாக இல்லை, அவரே சுயமாக எல்லா விஷயமும் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆள். ஆமாம், அவரை பற்றி நம்ம சொல்லும்போது அவருடைய முக்கியமான ஒரு செயல்பாடான அல்லது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்புக்குள்ளான ஒரு விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழகத்தில் சென்னை நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தான். ஸோ அந்த சம்பவத்தை நினைவு கூறும்போது, அந்த நிகழ்வை நினைவு கூறும்போது உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்னென்னு? எங்கள் பாண்டி பஜார் துப்பாக்கிச்சூடு. அந்த பாண்டி பஜார் துப்பாக்கிச்சூட்டிலே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த என்ன நடந்தது அப்படின்னு இந்த இளைஞர்களுக்கு அப்படின்னு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அதான் அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுவதற்காக தம்பி வந்திருக்கிறாரு. உமாமகேஸ்வரன் ஒரு காரில் வராரு, அவர் வந்து டெலோ. ஆமாம், அப்போ இரண்டு பேரும் பிரியக்கூடிய நேரம். அப்போது வந்து நண்பர்களோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், பிரபாகரன்களோடு இருக்கிறார். அப்போது வந்து வெளியே வரும்போது அந்த கார் நிறுத்தப்படுது, கார்லேருந்து துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கி சுத்தம். தமிழர்களுக்கு முதன் முதலாக இருந்துச்சு, ஏன்னா சினிமாவிலே துப்பாக்கி சுடுவாங்க பார்த்துருக்கிறத தவிர நெருஞ்சமாக. அப்போது அந்த நேரத்தில் ஆளாளுக்கு சிதறிவிட்டோம். இதிலே ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னவென்றால் எங்களோடு வந்து ஒரு நண்பர் சைக்கிளை தலையில் வைத்து கொண்டு ஓடியே போனார். எதனால்? சைக்கிளை ஓட்டு போனோம் பதட்டத்தில். அதற்கு பின்னால் அவர் புத்தி மழுங்கி போய் நீண்டகாலம் வரையில் பின்னால் அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே அவரால் இயல்பு நிலைக்கு வர முடியவில்லை. எப்படி இருந்துச்சு அந்த சூழல்? அப்புறம் பிரபாகரன் கைது செய்யப்பட்டார். ஆமாம், அது ஒரு பதட்டமான சூழல் தான். ஆனால் என்னவென்று கேட்டிங்கன்னா அதற்கு பின்னால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து இந்த ஒரு விதமாக எம்ஜிஆர் அழைத்தார், கலைஞர் அழைத்தார், எல்லாரையும் வந்து ஒரு விதமான சமாதானம் குறிப்பு அழைத்து இங்கே வந்து நீங்கள் வந்து தங்கி இருக்கிறீர்கள், இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்கிற மாதிரி ஒரு சமரசத்துக்கு உருவாக்குனார்கள். சமரசம் பேசப்பட்டதாம். அதுக்கு பின்னால் டெசோ வந்தது, டெலோ வந்தது, என்னவெல்லாம் வந்தது இல்லையா? நீங்கள் வந்து அவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுன்னு வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாக கூட இருக்கலாம், ஒரு சமரசம் செஞ்சுருக்கலாம் திரு பிரபாகரன். இறுதி நேரத்தில் அந்த நாட்டை தான் வந்து நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு சுயாட்சி மிக்க ஒரு பிரதேசத்தையாவது வாங்கி இன்றைக்கி ஓரளவாக நன்மைகளை செஞ்சுருக்கலாம். தவற விட்டு விட்டார் பிரபாகரன், அவர் மேலே விமர்சனம் வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அளிக்கப்படவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு வந்து முதல் முதலாக வந்து அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது இல்லையா, ஜெயவர்த்தன காலத்தில் ராஜீவ்காந்தி, அதோட எம்ஜிஆர் வந்து விருப்பமே இல்லாமல் வந்து அந்த மேடையில் வந்து ஒப்பந்தம். ஆனால் வந்து நான் அப்போயே சொன்னேன், ஒப்பந்தம் நிறைவேற்றினாலும் போர் தொடரும், துப்பாக்கிகள் மௌனிக்காது, அதே மாதிரி போர் தொடர்ந்தது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி வந்து தனக்கு பின்னால் வந்து இருப்பதாக ராஜபக்சே காட்டிக்கொண்டார். அதே போல் பல நாடுகளும் வந்து இருந்தது. அதே போல் வந்து எல்லா நாடுகளுமே ஏதோ ஒரு வகையில் வந்து பிரபாகரன் என்ற பெயருக்கு அச்சம் கொண்டிருந்தது. அதனால் அவரை இருப்பதே வந்து அவருடைய இருப்பு என்பதே அவர்களுக்கு தொலையாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அதனால் சமரசமெல்லாம் பேசுனதுக்கு இப்போ வந்து நார்வேலேருந்து வந்து பேசினாங்களே சமரசம், சமரச பேச்சுவார்த்தை எத்தனை நடந்து கொண்டது? ஏன் கடைசி நேரத்தில் வந்து நடேசன் வந்து கையிலே வெள்ளை கொடியோடு ஓடினாரே, அவர் சமரசம் பேசக்கூடாதா? அவர் சுட்டாங்களே, இத்தனைக்கு அவருடைய மனைவி சிங்களர் பண்ண இல்லையா? உண்மைதான். அப்போது வந்து இங்கே வந்து பிரணாப் முகர்ஜிக்கு லெட்டர் போட்டாரே, இங்கே இருக்கிற திருமாவளவனுக்கு லெட்டர் போட்டார், கனிமொழிக்கு லெட்டர் போட்டாரே, நாளை காலையில் நான் வெள்ளை கொடியோ சிலண்டர் ஆகணும்னு யாருமே காப்பாத்தலையே. சாத்தியமில்லை, சாத்தியமில்லை என்பது தெரிந்து தான் அவர் வந்து சாக துடிப்பது இருந்தாலும் அந்த முடிவு எடுத்தார். இல்லைனா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இல்லை அவர் கடைசி நேரத்தில் ஒரு சமரசம் பண்ணி ஒரு பிரதேசத்தையாவது வாங்கியிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டார் பிரபாகரன் அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணுறவங்க இன்னுமே வந்து அந்த வாதம் உண்மைச்சிட்டே. உங்களுக்கு வந்து யாருமே வந்து அதாவது பார்வையாளர்கள் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து விமர்சனம் பண்ணி விமர்சிப்பது சொல்ல களத்தில் தான் தெரியும். களத்தில் இருப்பவருக்கு தான் நான் போய்கொண்டிருக்கிற பாதை வெற்றியை வைக்கா தோல்வி வைக்கா என்பது தெரியும். எப்போவுமே என்னன்னா வேடிக்கை பார்ப்பவர்களை விட வெற்றி அடைகிறோம் தோல்வி அடைகிறோம் அவன் தான் வந்து களத்தில் இருந்தால் தான் தெரியும், அவன் தான் வீரம். இப்போது நீங்களும் சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேரோட ஒரு பார்வை பார்க்கும்போது அவர் 2009 இறுதி போர் யுத்தத்தின் போதே தவறிட்டார், அவர் மரணித்துட்டார் அப்படிங்கிறது தான் வந்து அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிருக்கிற செய்திகளாக பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னுமே ஒரு சில தலைவர்கள் குறிப்பாக நெடுமாறனையாக கூட எடுத்துப்போமே, இன்னுமே கூட அவர் வெளிப்படையாக திரு பிரபாகரன் அவர்கள் மறைஞ்சிட்டாருன்னா சொன்னதான் எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் பல சொல்லு, அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறக்கவில்லை, அடுத்த வாரம் வருகிறார், இந்த வாரம் வருகிறான்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில். அது மக்களுடைய அந்த நேரத்தில் நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கையை வைத்து ஒரு விஷயத்தை உருவாக்குகிறதாக இருந்தது. அதனால் வந்து அதுமான உண்மையாக இருந்தால் முத்துராமலிங்க தேவர் சொன்னது போல் வந்து போஸ்ட் வரவே இல்லை, பின்மையிலே. அதே போல் இப்போது வந்து பலர் வந்து அரசியல் காரணங்களுக்காகவோ ஒரு இன உணர்வு காரணமாகவோ சொல்லிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்தவரை கண்ணுக்கட்டி தரும் வரை இல்லை. அதே போல் தான் வந்து இப்போ வந்து பலர் வந்து இன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய கை கடிகாரம் ஓடுகிறது என்று அந்த சமாதியிலே காது குத்தி கேட்கிறானே, அவன் நம்பிக்கையை குறைக்கக்கூடாது என்று தான் பலர் சொல்கிறாங்க. அது மாதிரியான சில நம்பிக்கைகள், குறிப்பாக அவர் தன்னுடைய ரோல் மாடலாக இந்தியாவில் வந்து பார்த்தது வந்து நேதாஜி தான் பார்த்தாரு அப்படின்னு வந்து அவர் சொன்னதாக நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அவர் எப்படி இந்தியாவினுடைய விடுதலையை பார்த்தார், இன்னொன்று அவருக்கு ரோல் மாடலாக அவர் யாரெல்லாம் நினச்சிருந்தார்? இல்லை, அவர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த அவருக்கு வந்து இங்கே உங்களுக்கு குரில்லா பயிற்சி அளிக்கப்பட்டது, தமிழகத்திலே போய் குரில்லா பயிற்சி அளிக்கப்பட்டது, பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. அவர் வந்து இங்கே தமிழகத்தில் நடந்த இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் எடுத்துக்கொண்டார். ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஹிட்லரை வர ஹிட்லர் அளவுக்கு ஹிட்லருக்கு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பெரிய உலகத் தலைவர் இல்லையா, அதனால் அவர்த்த முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். அதுபோக வந்து அவர் வந்து தனக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கு சக்தியாக இருந்தார். அதன் காரணமாக தான் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த பணைப்பை விடாமலே இருந்தாருன்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து வர சுற்றிலுமே வந்து தமிழர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள், ராஜேந்திர சோழன் என்பவன் ஆண்டான் என்பதற்கு பல வரலாற்று உண்மைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ராஜேந்திர சோழனுடைய அந்த பொருளாதார விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவரை சுற்றி வந்து அவர் வெறும் துப்பாக்கியோடு மட்டுமில்லை, ஒரு 24 உங்களுக்கு மகேந்திரன் போன்ற உதிரி பூக்கள் எடுத்து ஒரு ஒரு உன்னதமான நுட்பமான ஒரு இயக்குநரை கூப்பிட்டு பேச வேண்டும் என்றார். அவருக்கு எவ்வளவு விதமான அழகியல் இருந்திருக்கும் பாருங்களேன், ஒரு ரொமான்டிக்கான ஒரு உணர்வையும் அவர் மனசில் இருந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு வந்து இந்த மக்கள் மீது தீராத காதல் இருந்தது, அந்த காதலுடைய வெளிப்பாடு தான் தமிழ்நீளம். உங்களுக்கு அவர் நினைச்சிருந்தால் வந்து எவ்வளவோ பேர் அவருடைய வயசுலேயே வந்து படித்தவர்கள் வந்து இலங்கையிலேருந்து போய் எங்கெந்த நாடுகளில் பெரிய பெரிய பணக்காரர்களானவர். அவர் நினைச்சிருந்தாருனா வந்து எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்க முடியும், எவ்வளோ பெரிய பதவிகளை வாங்கியிருக்க முடியும், இங்கே இல்லை பக்கத்து நாடுகளில் வாங்கியிருக்க முடியும் அவருக்கு இருந்த திறமைக்கு. ஆனால் அது எதுவும் வேண்டாம், என் மக்கள் என் நாடு என்று இருந்தார். அது ஒரு இந்த நாட்டில் இந்த கலிலியோவை கல் உலகம் உருண்டைன்னு சொன்ன கலிலியோவை கல்லறிந்தது போல 78 நாடுகள் சேர்ந்து சூழ்ந்து தானே அவர் கொண்டது. நிச்சயமாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. பிரபாகரன் அவர்களோடு நீங்கள் வந்து இருந்த தருணங்களையும் வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவரை பற்றியும் அவர் அமைப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. எங்களுக்காக பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.